ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க அத்தியாயம் 5 தொடர்ந்து கேட்டுடுவோம். மனோகர் வீட்டுக்கு திரும்பிய போது முற்றத்தில் அம்மா, திண்ணை விளிம்பில் அக்கா, திண்ணை சுவரில் சாய்ந்தபடி சங்கரி. அம்மா முகத்தில் எள்ளும் கொள்ளும், அக்கா முகத்தில் புருவ சுளிப்புகள், அவள் முகத்தில் கண்ணீர் வெள்ளம். மனோகர் அதட்டினான். தேய்க்கு வைத்த வெறுப்பையெல்லாம் சினமாக கக்கினான். என்ன இதெல்லாம்? அக்கா காரி கரங்களை பிசைந்த போது அம்மா காரி அசுர கோபத்துடன் பதிலளித்தாள். மருமகளை சுற்றி மானசீகமான ஒற்றை குற்றவாளி கோட்டை போட்டபடி குரலிலக பேசினாள். லீவு நாள் அதுமா, வீட்டை விட்டு போறானே, என்னமா நடந்ததுன்னு கேட்க போனேன். என் பிள்ளைய காணோமேன்னு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். பெத்தவளுக்கு தெரிகிறது மற்றவளுக்கு தெரியலையே. ஒரு மாமியார் மகன் எங்கே போனான்னு மருமகக்கிட்ட கேட்கப்படாதா? எப்படியோ போகட்டும். அக்கா விஷயம் என்னாச்சு? அந்த பயல்களை சும்மா விடப்படாது. ஏம்மா, எந்த நேரத்தில் உனக்கு எதை பேசுவதுனே விவஸ்தை இல்லையா? சங்கரி எதுக்காக ஒப்பாரி வைக்கிற? யதார்த்தமாக தானே கேட்டிருக்காங்க. சங்கரியால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்ணீரும் கம்பளையுமாய் அழுதழுது சொன்னாள். அப்படி கேட்டால் தப்பில்லதா? ஆனால் அப்படி கேட்கலையே, நான் உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டேனா? நான் இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து நீங்கள் பேயறிஞ்ச மாதிரி ஆயிட்டீங்களாம். எல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். சொல்லுங்கள், உங்களை நானா துரத்துறேன்? வேணும்னா எங்கள் வீட்டுக்கு போயிட்றேன். மனோகர் பேரிட்டு கத்தினான். சுவரில் முகம் போட்டு நீர்கோடுகள் போடுகின்றவள் திடுக்கிட்டு திரும்பும்படி கத்தினான். ஏன் ஊரை கூட்டுற மாதிரி ஒப்பாரி போடுற? சரியான காட்டு மிராண்டி. தாய் வீட்டுக்கு ஒரேடியாக வேணும்னாலும் போயே, நான் தடுக்கலை. சங்கரி சுவரோடு சுவராய் உறைந்து நின்றாள். இந்த 3 மாத காலத்தில் அவனிடமிருந்து கேட்டறியாத வார்த்தை, அந்த அதிர்ச்சியில் அழுகை திரவத்திலிருந்து திடநிலைக்கு வந்தது. ஆனாலும் சொர்ணமாவுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி மகனின் சட்டையில் ஒட்டிய தூசு தும்புகளை தட்டிவிட்டாள். மனோகருக்கும் ஓரளவு திருப்தி. கட்டிய மனைவியை பப்ளிக்காய் அடைக்குவிட்டானே. அத்தியாயம் 6. சங்கரி கட்டுளில் குப்புற கிடந்தாள். கண்களை மூடி இருளில் வியாபித்தாள். மதியானம் சாப்பிடவே இல்லை. மாடிப்பறி ஏறி வந்தவள் கட்டிலில் துக்க மயக்கத்தில் தொப்பென்று விழுந்தாள். அதுவே தூக்க மயக்கமானது. அண்ணி காந்தாமணி மாடிக்கு வரத்தான் செய்தாள். அவளை சாப்பிட வரும்படி கூப்பிடத்தான் செய்தாள். எப்படி வயிற்றுக்குள் சோறு இறங்கும்? அந்த பேச்சையும் ஏச்சையும் மாமியாரிடமிருந்து கேட்ட பிறகு தன்னால் சாப்பிட முடியும் என்று அண்ணி நினைத்தது அதைவிட கொடுமை. சங்கரி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்தாள். மனைவியை அடிப்பதை நிறுத்திவிட்டாயா என்று, ஆம் அல்லது இல்லை என்று சொல்லும்படி கட்டாயப்படுத்துவது போன்ற இக்கட்டான நிலைமை. ஆட்டையும் புல்லுக்கட்டையும் புலியையும் சேதாரமில்லாமல் சேர்க்க வேண்டியது போன்ற பொறுப்பு. பொறுப்பற்றவளுக்கு பதில் சொல்ல முடியாத பரிதவிப்பு. அந்த 3 நாட்கள் முடிந்த இன்று சங்கரி மஞ்சள் தேய்த்து சாவகாசமாய் குளித்துவிட்டு கூந்தலுக்கு வெள்ளை துணியால் கட்டு போட்டு பூஜை அறைக்குள் நுழைந்தாள். 3 நாட்களாய் பார்க்க முடியாமல் போன தெய்வ படங்களை தீபமேற்றி கற்பூரம் கொளுத்தி கொண்டிருந்த போது அதற்கு மரணமணி அடிப்பது போல் மாமியார் கத்தினாள். ஒவ்வொருத்திக்கு கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை உண்டாகாட்டலும் 10வது 4வது நின்று வரும். இந்த வீட்டில் என்னடானா தானு வந்துடுது. என்ன பொம்பளையோ, சாதக பொருத்தம் சரியாக இருக்குன்னு சொன்னவனை செருப்பால் அடிக்கணும். சங்கரி கற்பூரத்தட்டை சுற்றாமல் சுழற்றாமல் கீழே வைத்தாள். பூஜை மணியை அலட்சியப்படுத்தினாள். ஏதேச்சையாய் குங்குமம் எடுத்தவள் வழக்கப்படி அதை நெற்றியில் பொட்டாக்கி திருமாங்கல்யத்திற்கு ஒரு புள்ளியாக்குகிறவள் குங்குமத்தை பீடத்தில் சிதறடித்தபடியே வெளியே வந்தாள். மாமியாரை முறைத்து பார்த்தாள். அவளோ சண்டை கோழியாய் கைகளை மடித்து விழாவில் தட்டிய போது சங்கரி பொறுமை இழந்தாள். இனிமேல் எது கேட்கணும்னாலும் உங்கள் பிள்ளைக்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்டால் மரியாதை போயிடும் என்றாள். பிறகு தான் சொன்ன வார்த்தைகளை தானே நம்ப முடியாமல் சிறிது கால்களை தேய்த்தபடியே நின்றுவிட்டு மாடிக்கு வந்தவள்தான். சிற்றுண்டியும் சாப்பிடவில்லை, மத்தியான சாப்பாடு வரவும் இல்லை, இவள் போகவும் இல்லை. பசி மயக்கம் எடுத்தாலும் அந்த மயக்கத்தை
ஏதோ ஒருவித சூனியம் விழுங்கிவிட்டது. மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி போட உமாவும் வருவதில்லை. உறவோ பகையோ அற்ற நிலைமை. அன்று அவள் கணவனிடம் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை, ஏதோ டென்ஷனில் சொல்லிட்டாரு, தப்பா நினைக்காதீங்க என்று சொன்னபோது இந்திரன் போட்ட பார்வை சரியாக படவில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும் என்றும் அவன் சொன்ன பதில் சொன்ன தோரணையும் என்னவோ போல இருந்தது. யானை சேரில் சிக்கினால் தவளை கூட கிண்டல் செய்யுமா? சங்கரி தனிமையில் தவித்தாள். இந்த உலகில் அவள் மட்டுமே தனித்திருப்பதாய் ஒரு அனுமானம். சபிக்கப்பட்டது போன்ற உறுத்தல். சாப விமோசனம் எப்போ கிடைக்குமோ என்ற ஏக்கம். திடீரென்று அவள் காதில் ஏதோ உரசுவது போல தோன்றியது. திடுக்கிட்டு கண் விழித்தாள். ஒரு இலை பொட்டலம் மல்லிகை பூவாய் துருத்தி கொண்டிருந்தது. ஏறிட்டு பார்த்தால் மனோகர். அவளுக்கு முதுகு காட்டி வீராப்பாய் நின்றான். அந்த பொட்டலத்தையும் விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டவில்லை என்பது போல நின்றவனையும் மாறி மாறி பார்த்த சங்கரி குலுங்க போனாள். அவனை கட்டி பிடித்து தோளில் சங்கமமாக நினைத்தவளாய் எழுந்தாள். ஆனாலும் பழைய கசப்பு புதிய இனிப்பை சேதாரம் செய்தது. காட்டு மிராண்டி மாதிரி ஏன் அழுகிற என்று கேட்டாலும் கேட்பார். இதனால் மேலும் 10 நாட்கள் சூன்யமாகலாம். இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கவில்லை. மனோகர் முன்பக்கம் அச்சு போனவன் போல முதுகு காட்டி நின்றான். அவளோ கட்டிலில் உட்கார்ந்தபடியே விரல்களுக்கு சொடுக்கு போட்டாள். அந்த மல்லிகை சர பொட்டலத்தில் இருந்து விடுவிக்க போனாள். பொட்டலத்தை சுற்றிய வாழைநாரை அவிழ்க்க முடியவில்லை. பல்லால் கடித்து பார்த்தால் அந்த பல்லுக்குத்தான் வலி. பொட்டலமும் கலைய வேண்டும், பூவும் நிலைக்க வேண்டும். எப்படி எப்படி? மனோகர் அவளுக்கு முகம் காட்டவில்லைதான் என்றாலும் சங்கரிக்கு ஒரு நிம்மதி, ஆனந்தமான அதிர்ச்சி. மாமியாரின் கிரியா சக்தியால் 10 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற கணவன் மனைவி யுத்தம் முடிவுக்கு வரப்போகின்ற மகிழ்ச்சி. அன்று அவள் ஒரு தரப்பாக போர் தொடுத்த பிறகு இன்று வரை அவர்கள் பேசிக்கொள்வதில்லை. அன்று முதல் அவள் கட்டிலில் உடல் கொள்ளாமல் தரையில் படுத்தாள். அவனோ அவள் இருப்பதாக அனுமானிக்கவே இல்லை. மறுநாள் அவள் காப்பி கொண்டு வரவில்லை. அவன் துணிமணிகளுக்கு இஸ்திரி போடவில்லை. ஆனாலும் மாமியார்காரி நான் இருக்கேன் ராசா என்று கத்தியபடியே படுக்கையறைக்கே காப்பியோடு வந்தாள். 2வது நாளும் இப்படியே. 3வது இரவில் அவன் வருவதற்கு முன்பே கட்டிலில் படுத்தாள். அவனோ தரையில் படுத்து கொண்டான். மறுநாள் காலையில் மாமியாரை வாசலிலேயே நிறுத்தி அவள் கையில் இருந்த டம்ளரை வலுக்கட்டாயமாக பறித்து அவனிடம் நீட்டினாள். அவன் குளித்து முடித்து சீவி சிங்காரித்து ஒரு அழுக்கு பேண்டை போட போன போது அவள் அதை வெடுக்கென்று பறித்துவிட்டு அலமாரியில் தயாராயிருந்த ஒரு நீல பேண்டை தூக்கி அவன் மேல் எறிந்தாள். அதற்கு இணையாக பால் வெள்ளை சட்டை ஒன்றை அவன் தோளில் தொங்க போட்டாள். மறு இரவில் அவன் கட்டிலில் படுத்த பிறகு பக்கத்தில் படுத்தாள். அவனோ கல் பிள்ளையாராய் கிடந்தான். அவள் அழுது பார்த்தோம், அவன் அசையவில்லை. இன்றைக்கு என்ன ஆச்சு? எப்படி இந்த பூ பழக்கம்? அவள் தேன் கொண்ட பூவாய் மலர்ந்தாள். முதுகை முகமாக்காதவனை நினைக்க நினைக்க சிரிப்பு வந்தது. செல்லமாக சினுங்கினாள். பூவுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. மனோகர் குறைப்பட்டவன் போல திரும்பினான். என்ன சொல்கிறாள்? அந்த குறைச்சலை சொல்லாமல் சொல்லுகிறாளோ? சங்கரி அவனை சீண்டினாள். யாருக்கு வேணும் இந்த பூவு? பிச்சைக்காரிக்கு எரிந்தது மாதிரி எரிந்தால் என்ன அர்த்தம்? வச்சா தலையில் வைக்கணும். மனோகரின் முகக்கடுமை இலகியது. முணுமுணுப்பு பொன்முறுவல் ஆனது. வைத்தியர் சொன்னது போல அந்த சண்டையே ஒரு சாக்காக்கி 10 நாட்களாய் பல்லை கடித்து கொண்டிருந்தவன் 11வது நாளான இன்று அவன் உடம்பு முறுக்கேறியிருந்தது. பார்வை மதப்பானது. எப்படியோ அவளுக்கு தெரியாமல் சாப்பிட்ட மருந்து இன்றிரவு அவளுக்கு தன்னை தெரியப்படுத்தும். மனோகர் அவளை நம்பிக்கையோடு நெருங்கினான். அந்த பூ பொட்டலத்தை பல்லால் நாரூரித்து விடுவித்தான். தலையை கைகளால் மூடிக்கொண்டவளை தன் மார்பில் கிடத்தினான். அவள் கைகளை தன் கைகளால் இறக்கினான். பிறகு அந்த பூவை அவள் தலையில் சூடினான். அவள் வீராப்பாய் தலையை ஆட்டிய போது அவன் கைப்பட்டு சில பூக்கள் கசங்கின. தலையில் சூடிய பூ கட்டிலில் விழுந்தது. அவள் செல்லமாக
ஒரு பூவை கூட வைக்க முடியவில்லை என்று சொன்னபோது அவன் உடல் முறுக்கு லேசாய் தளர்ந்தது. மனம் வாதைப்பட்டாலும் உடல் அவள் பக்கமாய் சாய்ந்தது. நடுக்கமற்ற சாய்வு, நம்பிக்கை போகாத அணைப்பு. அவள் அவன் பக்கமாக திரும்பி அவன் தோள்களை பற்றிய போது மாமியாரின் கனைப்பு குரல் கேட்டது. வாசலுக்கு வெளியே உடம்பையும் உள்ளே தலையையும் போட்டுக்கொண்டு நின்றாள். அக்கா, விஷயம் என்னடா ஆச்சி என்றாள் சங்கரி. மாமியாரை ஏறிட்டு பார்க்கவில்லை. கணவனின் தோள்களை பற்றிய கைகளை அகற்றவில்லை. பார்த்தால் பார்க்கட்டும். ஆனாலும் மனோகர் அவள் கரங்களை அவசர அவசரமாக எடுத்து போட்டான். அம்மா பக்கம் போய் அவளை எரிச்சலாய் பார்த்தான். உடனே அவள், காந்தாமணியோட கொழுந்தே லெட்ரு போட்டிருக்கான். மனோகர் பயலால் என்ன செய்ய முடியும்னு பார்க்கத்தான் போகிறோம். வண்டி பாதை வண்டி பாதை தான். அவன் ஆபீஸராக இருக்கலாம், ஆனால் எங்கள் ஊருக்கு அவன் ஒரு எறப்பாளி பையதானே ஊரு முழுக்க சொல்லிவிட்டு வரானா? இந்த ராமசாமி பையெல்லாம் நீ கொடுக்குற இலக்காரம். அவனை கைவிலங்கு கால் விலங்கு போட்டு ஜெயிலில் அடைச்சிருந்தா இப்படி பேசுவானா? உன்னால் முடியும், ஆனால் மனசு தான் இல்லை. சரி சரி, சாப்பாடு சூடு ஆறிடும், சரியா? வந்து சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சுங்க குலாவுங்க என்றாள். மனோகர் அம்மாவின் முதுகை தள்ளி கொண்டே படியிறங்கினான். சங்கரி அவனை மாமியாரிடம் ஒப்படைக்க விரும்பாதவள் போல கணவனை பின்தொடர்ந்தாள். தம்பியையும் நாத்தனாரையும் ஒரு சேர பார்த்த காந்தாமணிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அவன் மாடிக்கு போகும்போது பேண்ட் பை உப்பி இருந்ததை பார்த்தவள், அதுவே இப்போது நாத்தனார் கொண்டையை உப்ப வைத்திருந்தது கண்டு ஆனந்தித்தாள். தம்பியையும் தம்பி மனைவியையும் இருவர் தோளையும் அழுத்தி சின்ன சின்ன சதுரப்பாய் இருக்கைகளில் உட்கார வைத்தாள். பரிமாற எழுந்த சங்கரியை கண்ணால் அதட்டி உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார வைத்தாள். முட்டை பாயாசம் போடாமல் போனோமே என்று தன்னைத்தானே விமர்சித்து கொண்டாள். நெத்திலி கருவாடு குழம்பு, முருங்கைக்காய் சாம்பார், எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் இருவரும் ரசித்து சாப்பிட்டார்கள். மனோகரும் சங்கரியும் ஈர கைகளை துடைத்தபடியே ஜோடியாய் மாடிப்படிகளில் ஏறப்போன போது மாமியார் மகனின் கையை பிடித்து கொண்டாள். இன்னைக்கு ரெண்டில் ஒன்று தெரியணும். அக்காவுக்கு உதவ போறியா இல்லையா? அந்த வண்டி பாதையை தடம் தெரியாமல் அழைக்க போறியா இல்லையா? ராமசாமி பயலை ஜெயிலில் போட போறியா இல்லையா? இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும். உன்னால் முடியாட்ட நான் ஊருக்கு போக போகிறேன் என்று கத்தோ கத்தென்று கத்தினாள். காந்தாமணியோ அம்மாவை ஒப்புக்கு திட்டுவது போல திட்டினாள். சங்கரிக்கு எரிச்சலுக்கு மேல் எரிச்சல். அந்த சிவ பூஜை கரடிகளை கண்களால் எரித்துவிட்டு சலிப்போடு மாடிக்கு வந்தாள். மொட்டை மாடியில் அங்குமிங்குமாய் சுற்றினாள். கீழே சத்தம் கத்தலாகியது. அந்த கத்தலை மீறி தெற்கு பக்க வீட்டு மாடியில் ஒரு முக்கல் முனங்கள். என்னை விட்டுடு, எவ்வளோ நேரமையா, வாட்ச்மேன் வந்துட போகிறான், அட விடியா, இதை பாரு, நான் அப்புறமா வரவே மாட்டேன். சங்கரி மொட்டை மாடியின் மதில் சுவர் விளிம்பில் கை ஊன்றி எதிர்பக்கத்து வீட்டை ரசனையோடு பார்த்தாள். இவள் இந்த வீட்டுக்கு வந்தபோது காலியாக இருந்த மனை இப்போது அடுக்குமாடி கட்டிடமாகி கொண்டிருந்தது. முதல் மாடியில்தான் இந்த அமர்க்களம். ஒரு மரத்தில் தங்கும் பறவைகள் போல கீழ்த்தளத்தில் தொழிலாளர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவன் வேறு ஏதோ ஒரு கட்டிடத்தில் வேலை பார்க்கும் பெரியாள். அவள் இந்த கட்டிடத்தில் வேலை பார்க்கும் சித்தாள். வாரம் இரண்டு தடவை நடக்கும் கூத்து இது. இவள் சாப்பிட போவதற்கு முன்பே அந்த கட்டிட முதல் மாடியில் சத்தம் கேட்டது. இன்னுமா முடியலை? அடே அப்பா, எப்படி இவ்வளோ நேரம்? உமா என்னடானா ஒரு மணி நேரம் புரட்டின்னுதான் சொல்கிறாள். இங்கே என்னடானா அதை விட அதிக நேரம் ஆகும் போல இருக்குது. இன்னும் ஓயலை. பாவம், பாவப்பட்டதுகள் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும். ஆமாம், பாவப்பட்டது யாரு என்றாலும் சங்கரிக்கு மகிழ்ச்சிதான். வீட்டுக்காரன் பேசிவிட்டான் என்பதால் மட்டுமல்ல, இன்றைக்கு அவன் பிடி அசத்தலாய் இருந்தது. முகத்தில் கூட ஒரு மலர்ச்சி. அவரோட அழகுக்கு வேற சொர்க்கம் இருக்கவே முடியாது. சங்கரி அந்த மொட்டை மாடியை சுற்றி சுற்றி வந்தாள். படிகளில் இறங்கி பக்குவமாக பார்த்தாள். சத்தம் ஒய்ந்தது. அன்னி அழுது கொண்டிருந்தாள். மாமியார் மூலையில் சாய்ந்து கிடந்தாள். அவரோ அக்காவின் கைகளை பிடித்து ஏதோ பேசுகிறார். அம்மாக்காரி ஓடி வந்து அந்த கைகளை தட்டி விடுகின்றாள். வெவஸ்ட கெட்ட ஜென்மங்கள். பாவம் அவர், கீழே போய் ரெண்டு கேள்வி கேட்கலாமா? வேண்டாம்,
ஒருவேளை அவரை காட்டு மிராண்டின்னு கத்தப்படாது. சங்கரி சலிப்போடு அறைக்கு வந்து மல்லாக்க படுத்தாள். குப்புற புரண்டாள். ஒரு பக்கம் குடை சாய்ந்தாள். திடீரென்று அவள் உடலோடு உடல் உரசியது. தோளில் ஒரு பக்கம் விழுந்தது. ஆனந்தமாய் திரும்பினாள். அவன் அவளை அங்குமிங்குமாய் உருட்டினான். அவள் இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு என்று திக்கி திக்கி சொன்னபடி அவன் தலையை செல்லமாக குட்டினாள். குட்டிய தலையை கோதிவிட்டாள். அவன் கழுத்துக்குள் தன் முகத்தை பதிய விட்டாள். அவள் ஆடைகள் அரைகுறையாகின. அந்த சுருணை இல்லாமலேயே அவள் அரைமயக்கத்தில் கிடந்தாள். உடம்பு கனத்தது. ஒரு சுமை, சிறிது நேரத்தில் கணம் தெரியாமல் போன சுகமான சுமை. அவன் கழுத்தை வளைத்து கொண்டு ஐ லவ் யூ மனோ என்று உளறுவது போல உணர்ச்சிகளை கொட்டினாள். ஒரே ஒரு நிமிடத்திற்கும் குறைவே மனோகர் குலைந்து போனான். அப்படி போக போக அவனுக்கு அவள் வெறும் சதை பிண்டமாக தெரிந்தது. அவளுக்கும் அவன் சுமையாகப்பட்டது. அவளே அவனை கீழே தள்ளி போட்டாள். பிடித்ததும் பிடிப்பட்டதும் பொய்யாய் பழங்கதையாய் போனது. அவள் அந்த இருட்டில் அவனை எரிச்சலோடு பார்த்தாள். வீம்புக்கு தன்மேல் சாய போனவனை ஒரு தள்ளு தள்ளிவிட்டு படுக்கையில் உட்கார்ந்தாள். அவனாவது சும்மா இருந்திருக்கலாம். அந்த சமயம் பார்த்து நெருப்பு கோழியாய் ஒரு கேள்விக்குள் தன்னை மறைத்து கொண்டதாய் தன்னை நினைத்து கொண்டான். ஆமா, நான் தான் எங்கள் அம்மா பித்துக்குழின்னு சொல்லியிருக்கேனே. காலையில் அவளுக்கு போட்டியாக கூட பேசினாயாமே. சங்கரி வெடித்தாள். எரிமலையான வார்த்தைகள், பூகம்பமாய் போன விமர்சனம், எல்லாம் தலைவிதி. உங்களால் இது முடியலைன்னு சொல்லிட்டு போங்களே, ஏன் வம்பு சண்டைக்கு சாக்கு தேடுறீங்க? சங்கரி அவனை எதிர்த்தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தயாரானது போல் உடம்பை விரைப்பாக்கினாள். முகத்தை கடுமையாக்கினாள். வாயில் சில வார்த்தைகளை சுமந்தாள். ஆனாலும் அவனிடமிருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை. ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட கேட்கவில்லை. படுக்கை மட்டும் லேசாய் ஆடி அடங்கியது. எல்லாமே அடங்கி போன அல்லது அடக்கப்பட்ட வெறுமை. காலம் நிமிடங்களாய் கழிந்து கொண்டிருந்தது. சங்கரி அவன் பக்கமாய் திரும்பினாள். ஜன்னல் கம்பிகள் வழியாய் ஊடுருவிய நிலா வெளிச்சத்தில் அவன் மங்களாய் கிடந்தான். கண்களை திறந்து வைத்திருந்தான். கைகளை விரித்து போட்டிருந்தான். தற்செயலாய் அவள் காலில் பட்ட தன் காலை அவசர அவசரமாய் இழுத்து கொண்டான். திறந்திருந்த கண்களை இமைகளால் பூட்டி கொள்ளாமல் கைகளால் மறைத்து கொண்டான். சங்கரிக்கு என்னவோ போல இருந்தது. இப்போதுதான் தான் சொன்னதின் தாத்பரியம் அவளுக்கு முழுமையாய் புரிந்தது போல் இருந்தது. ஓடி ஓடி புறமுதுகு காட்டியவனை அப்படி சொற்சூடு போட்டது தவறு. ஆயிரம் இருந்தாலும் அவர் கணவர். அந்த குறையை தவிர எந்த குறையும் இல்லாத மனிதர். அவரை மீறி போன செயலின்மை, மனதும் உடம்பும் எதிரெதிராய் போன கொடுமை, ஒன்றோடு ஒன்று மல்லுக்கு நிற்கும் கொடூரமான யதார்த்தம், இந்த இரண்டிற்கும் இடையே இவர் பிள்ளை பூச்சியாய் இடையில் அகப்பட்டு தவிக்கிறார். மனமிருந்தும் மார்க்கமற்ற தன்மை. இப்படிப்பட்ட நோயாளி மாதிரியான ஒருவரை நோகடித்தாச்சு. ஐயோ, எனக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு ராட்சசியா? அன்றைக்கு அவர் சொன்னது போல நான் ஒரு காட்டு மிராண்டிதான், மனுஷி இல்லை. இப்படியா கேட்பது? கேட்டுட்டேனே, எப்படியோ கேட்டுட்டேனே, புத்தியை கடன் கொடுத்துட்டேனே. அவர் ஆம்பளையாக இல்லாமல் இருக்கலாம், அதனால் அவர் மனுஷன் இல்லைன்னு ஆயிடுமா? அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு மனை இருக்குமே, அது இப்போ என்ன பாடுபடுதோ. நான் பெண்ணே இல்லை, பிறகு எப்படி பொண்டாட்டியாக இருக்க முடியும்? சங்கரி அவனை பார்த்து பார்த்து கைகளை பிசைந்தாள். பிறகு தலையில் ஓங்கி ஓங்கி அடித்தாள். மனோகரோ அவளை ஏனென்று கேட்கவில்லை. தலையை தாக்கும் கரங்களை தடுக்கவில்லை. அழட்டும், செத்துப்போனவனுக்கு ஒப்பாரி வைக்கிறாள், தப்பில்லைதான். அவனுள் ஒரு வைராக்கியம், பட்டது போதும், இவள் ஒப்பாரிக்கு உருவம் கொடுப்பது போல செத்துப்போக வேண்டும். ஆனாய் நடக்க முடியாதவன் பிணமாய்தான் போக வேண்டும். அதை எப்படி செய்வது? எங்கு செய்வது? எப்போது செய்வது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.